மின்வாரிய ஊழியர்கள் மூச்சற்று கிடந்த அணிலுக்கு சிபிஆர் கொடுத்து மீண்டும் உயிர் பெற வைத்த சம்பவம் வைரலாகி வருகிறது. என்ன நடந்தது என்பதை காணலாம். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் உள்ள சூரநாடு மின்வாரியத்தில் பணியாற்றும் ஊழியர்களான ரெகு மற்றும் விஜு சூரநாடு பகுதியில் மின் பழுது பார்ப்பதற்காக சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த மின் கம்பியில் இருந்த ஒரு அணில் கீழே விழுந்துள்ளது. மின்சாரம் தாக்கி அந்த அணில் கீழே விழுந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்ததை கண்டு இவர்கள் உதவ நினைத்துள்ளனர். தட்டி கொடுத்து மின்வாரியத்தில் மின்சாரம் தாக்கிய விலங்குகளை காப்பாற்ற அளிக்கப்படும் முதலுதவி குறித்து தெரிந்திருந்த அவர்கள் அணிலுக்கு சிபிஆர் கொடுத்துள்ளனர். பல முறை இவர்கள் முயற்சித்தும் அணில் எழும்பாததால் இறந்து விட்டதாக நினைத்துள்ளனர். அப்போது மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யலாமே என நினைத்து அணிலுக்கு சிபிஆர் கொடுத்துள்ளனர். இவர்களின் இந்த தொடர் முயற்சியால் அணில் கண் விழுத்துள்ளது. எடுக்க கேட்டோ அது சம்பவம் ரெடியாய் ரெடியாய் நீ அதை எடுக்க. இதையடுத்து பக்கத்தில் உள்ள கடையிலிருந்து தண்ணீர் வாங்கி அந்த அணிலுக்கு அருந்தவும் கொடுத்துள்ளனர். அதை குடித்த பின்பு தேரிய அணில் எழுந்து நடந்துள்ளது. அதன் பிறகு கடைகளிலிருந்து மறுபடியும் வாழைப்பழம் ஒன்று வாங்கி கொடுத்துள்ளனர். அதை சாப்பிட்ட பின்புதான் அணில் அங்கிருந்து சென்றுள்ளது. வெள்ளம் நோக்கும் நடப்பினத்து வச்சுட்டு ഒന്ന് നിലത്തോടെ നടക്കും துரிதமாக செயல்பட்டு அணிலை காப்பாற்றிய மின்வாரிய ஊழியர்களான ரெகு மற்றும் விஜுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. Ha 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 ha